நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்துள்ள வடங்கந்தாங்கல் என்ற பகுதி இருக்கிறது. இங்கு வசித்து வருபவர் தான் சாந்தகுமார். இவருடைய மனைவி தான் சம்பூர்ணம். 6 மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். இவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். சாந்தகுமார் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. ஆனால் சாந்தகுமார் மட்டும் தினமும் தண்ணி அடிப்பார். அவருக்கு சங்கர் என்ற ஒரு நண்பரும் உண்டு. அவர் அதே பகுதியில் பழக்கடை நடத்தி வருகிறார். சங்கருக்கு 45 வயது ஆகிறது. ஆனால் கல்யாணம் இன்னும் ஆகவில்லை. சாந்தகுமாரும் சங்கரும் நெருங்கிய நண்பர்கள், ஒன்றாகவே இருப்பார்களாம். சாந்தகுமாருக்கு சங்கர் தினமும் மது வாங்கி தருவாராம். இருவரும் ஒன்றாகவே குடிப்பார்களாம். மேலும் இவரது குடும்பம் வறுமையில் உள்ளதால் சங்கர்தான் அடிக்கடி ஏதாவது உதவிகளையும் செய்து வந்துள்ளாராம். இந்த நேரத்தில் சங்கருக்கு 45 வயது ஆகியும் கல்யாணம் ஆகவில்லையே என்ற கவலை சாந்தகுமாருக்கு வந்துள்ளது. அதனால் தன்னுடைய மகளான மகாலட்சுமியை சங்கருக்கு கல்யாணம் செய்ய முடிவும் செய்தார். இதை கேட்டதும் மகாலட்சுமி எதிர்ப்பு தெரிவித்தும் உள்ளார். கல்யாணத்தில் விருப்பமில்லை என்று சொல்லியும் உள்ளார். ஆனால் சாந்தகுமார் தான் பிடிவாதமாக இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று விருச்சிபுரத்தில் உள்ள கோவிலில் வைத்து நடத்தியுள்ளார். ஊர்க்காரங்க யாரையும் அழைக்காமல் யாருக்கும் தெரியாமலும் இந்த திருமணத்தை அவர் ரகசியமாகவே செய்து முடித்துள்ளார். மேலும் கல்யாணமான 3 நாளுமே மணமக்களை தன்னுடைய வீட்டிலேயே தங்க வைத்துள்ளார் சாந்தகுமார். அந்த 3 நாளுமே மகாலட்சுமி அழுதபடியே இருந்துள்ளார். 3 நாளும் மன உளைச்சல் தவித்துள்ளார். இறுதியில் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் ரூமில் தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டார். வீட்டிற்குள் நுழைந்த சங்கர் மனைவி சடலமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ந்து போலீசாருக்கு தகவல் சொல்லவும் அவர்கள் விரைந்து வந்து சடலத்தை மீட்டு குடியாத்தம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். பிறகு வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வருகிறார்கள். கல்யாணமாகி 3 நாளில் பெண் உயிழந்ததால் ஆடிபோ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டும் உள்ளது. குடிக்க ஆசைப்பட்ட தந்தை பெற்ற மகளை நண்பனுக்கு கல்யாணம் செய்து வைத்ததும் மனமுடைந்து அந்த பெண் தற்கொலை செய்ததும் வேலூர் பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது.